Hello friends, ellarkum vanakkam. In the video, we will see Zydus Cadila company, Indian company, tayarichirukkira Zyco-V-D abdingra COVID vaccine pathi dhaan paakaporom. COVID vaccine pathi paakkuradhukku munadi nama mukkiyama therinjikka vendiyathu nammaloada edhirppu sakthiya pathi dhaan. Appo dhaan endha oru vaccine nama correct ah purinjikka mudiyum. So in the video la noy edhirppu sakthi enna enna vaccine vagaigal irukku adukapram indha Zyco-V-D ingiradhu enna abdingiradha pathi nama paakaporom. இது வந்து ஒரு நோய் கிருமி. எந்த ஒரு நோய் உருவாக்குற கிருமியாக இருந்தாலும் அது இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நோய் உருவாக்குற அந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆகும், அதாவது பெருக்கம் அடைஞ்சு நம்ம உடம்புக்குள்ளே வந்து செல்ஸ்க்குள்ளே சுற்றும். அது சுத்தையில் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இதை ஒரு ஃபாரின் ஆன்டிஜனை ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி திருடனை பிடிக்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் வந்து அந்த ஆன்டிஜனை மார்க் பண்ணி வச்சு கொண்டு போய் இம்யூன் செல்ஸ் அப்படிங்கிற ஜட்ஜஸ்ட்டை கொண்டு போய் விடுற மாதிரி இம்யூன் செல்ஸ்ட்டை கொண்டு போய் விடும். ஸோ இது நார்மலாக நமக்கு நோய் வரையில் பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்குள்ளாரையே நம்ம முக்கால்வாசி நேரம் நோயிலிருந்து குணமாயிடுவோம். ஆனால் இங்கே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வரையில் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெல்ப்பர் CD4T செல்ஸ் அப்படிங்கிற அந்த இம்யூன் செல்ஸை வந்து தூண்டப்படும். ஸோ அந்த அது தூண்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆன்டிஜனை வந்து ஒரு ஃபாரின் பாடியை ரெகக்னைஸ் பண்ணி ரெண்டு வகையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆன்டிபாடி. இந்த நேரடியாக ஆன்டிஜனுக்கு எதிராக அதை கொள்றதுக்கான ஆன்டிபாடியை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா இந்த இம்யூன் செல்ஸில் பி செல்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்டாக இந்த வைரஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து இந்த ஆன்டிஜன் போய் அந்த ஆன்டி நம்மளோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடி இந்த ஃபாரின் ஆன்டிஜன் ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு பேர் தான் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இதே ஒரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா சைட்டோடாக்சிக் ஆர் இந்த CD8+ கில்லர் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது இந்த ஒரு ஃபாரின் பாடியை பார்த்த உடனேயும் சில சைட்டோடாக்சின்ஸ் அதாவது நம்ம செல் அந்த அந்த நோய் கிருமிக்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரி சில கெமிக்கல்ஸை உண்டு பண்ணி அந்த நோய் கிருமியை கொள்றதுக்கான அந்த இம்யூனிட்டி தன்மைக்கு பேர் தான் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆன்டிஜன் நோய் கிருமி வருது, உடம்புக்குள்ளே மல்டிப்ளை ஆகுது, இந்த போலீஸ் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸுங்கிறது நம்மளோட இந்த இம்யூன் செல்ஸை தூண்டப்படுது. இது நார்மல் நோயிலையும் நடக்கும். ஸோ இப்போ வேக்சின்ஸை பயன்படுத்தல என்னென்ன மாதிரியான வேக்சினை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு நம்மளோட நோய் உருவாக்குற அந்த கிருமியை அப்படியே உயிரோடவே நோய் உண்டாக்கும் தன்மையை மட்டும் அதிலிருந்து எடுத்துட்டு கொடுத்தோம்னா அதுதான் வந்து லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அதை வந்து வேறு ஒரு கெமிக்கல்லையோ இதுலேயோ நம்ம கொன்று அதே ஆன்டிஜனை அப்படியே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்காக கொடுத்தோம்னா அதை வந்து கில் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேக்சினும் வந்து ரொம்ப காலமாகவே பயன்பாட்டில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சப்யூனிட் வேக்சின்னு சொல்லுவாங்க இந்த கடைசியாக. இது மூணு தான் வந்து ரொம்ப நாளாகவே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த சப்யூனிட் வேக்சினில் என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஆன்டிபாடியோட ரெஸ்பான்ஸை நம்ம உண்டாக்குறதுக்காக நம்ம முழு வைரஸை கொடுக்காமல் அந்த ஆன்டிஜன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமான வைரஸ் பார்ட்டிகிள்ஸை நம்ம உடம்புக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணோன்னா அப்படி நம்ம எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது தான் வந்து சப்யூனிட் வேக்சின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வைரஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுற பார்ட்டிகிள்ஸை கொடுப்பாங்க. டாக்ஸைடுன்னு சொல்லி இந்த வைரஸ் உண்டு பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டானஸில் பார்த்தோம்னா டெட்டானஸ் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனைக்கு எதிராக நம்ம எந்த வேக்சினும் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டாக்ஸினுக்கு எதிராக நம்ம ஒரு ஆன்டிபாடியை கொடுப்போம், அதுக்கு பேர் தான் வந்து டாக்ஸைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ரீகாம்பினன்ட் சப்யூனிட் வேக்சின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிகேட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் சப்யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை காஞ்சிகேட்டாக இருக்கட்டும், பாலிசாக்ரைடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த சப்யூனிட் வேக்சின் கொடுக்கறதுக்குள்ளே தான் வரும். கிட்டத்தட்ட வந்து 2015 முன்னாடி ஒன்லி இந்த லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின், இந்த கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், சப்யூனிட் வேக்சின் மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்துக்கு நிஜமாகவே கோவிடுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது இந்த வேக்சினில் நடந்த புரட்சி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ வகையான புது புது வேக்சின் டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வந்து இந்த வைரலஜி ஃபீல்டில் வருது. ஸோ இது வந்து கோவிடில் பயன்படுதோ இல்லையோ, கோவிட்லேருந்து நம்ம வென்றதுக்கப்புறம் கண்டிப்பாக மற்ற டிசீஸஸ்க்கெலாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு வேக்சின்ஸ் வருங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இந்த வெக்டர் வேக்சின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து
ஒரு கண்டிப்பாக ஒரு லோ பெத்தோஜெனிக் வைரஸ், அதாவது ஒரு நோய் நோயை நம்ம உடம்புக்குள்ளே உண்டு பண்ண முடியாத ஒரு வைரஸ் எடுத்துக்குவாங்க. அதன் உடம்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு நோயை உண்டாக்குற வைரஸோட ஒரு பகுதி எடுத்து இந்த வைரஸ்க்கு மேலே ஒட்ட வச்சு அதை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புறதுக்கு பேர் தான் வெக்டர் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது, ரெப்ளிகேட்டிங், நான் ரெப்ளிகேட்டிங். ரெப்ளிகேட்டிங்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே உள்ளர போய் மல்டிப்ளை ஆணுச்சு அப்படின்னா அது ரெப்ளிகேட்டிங் வைரஸ், உள்ளர போய் மல்டிப்ளை ஆகலை அப்படின்னா அது நான் ரெப்ளிகேட்டிங் வைரல் வெக்டர் வேக்சின். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம்னா 2015 அப்புறம் எஸ்பெஷலி எபோலாவில் தான் இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து எபோலாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெக்டர் வேக்சின் டெக்னாலஜியை தான் வந்து நம்மளோட ஆஸ்ட்ராசெனிக்கா நம்ம யூஸ் பண்ணுற கோவிஷீல்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்பூட்னிக்காக இருக்கும், ரெண்டுமே இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெப்ளிகேட்டிங் வைரல் டெக்னாலஜி பார்த்தோம்னா இன்னும் வந்து அனிமல்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கோவிட்ல வந்து ஆனால் வேக்சின்ஸ் வந்து இதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெனட்டிக் வேக்சின் பற்றி. இந்த ஜெனட்டிக் வேக்சின் வந்து ரெண்டு வகைப்படும், டிஎன்ஏ வேக்சின் ஆர் ஆர்என்ஏ வேக்சின் சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தோம்னா செல்லுக்குள்ளே நடுவில் நியூக்ளியஸ்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த நியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏவால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறி ஆர்என்ஏ தான் வந்து நமக்கு புரோட்டீனை உண்டாக்க போகுது. டைரெக்டாக டிஎன்ஏ வந்து ஒரு பிளாஸ்மிடா உண்டாக்கி அதோட கோடிங் மூலியமாக அதை உண்டாக்கி என்ன வைரஸோ அதை உண்டாக்கி அதை நாம் ஒரு ஆன்டிஜென்குள்ளே நம்ம செலுத்தி அதை நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தியில் வர நோய் எதிர்ப்பு சக்தி தான் இந்த டிஎன்ஏ வேக்சின். இப்போ ஜைடஸ் கேடில்லா தயாரிச்சிருக்கிற இந்த வேக்சினுமே வந்து ஒரு வகையான டிஎன்ஏ வேக்சின் தான். ஆர்என்ஏ வேக்சின் என்னென்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட, அதிகமாக பயன்படுத்தப்பட்ட, ஈவன் உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இந்த மாடர்னா ஃபைசர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆர்என்ஏ வகையை சார்ந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து எம்ஆர்என்ஏவாக மாறி எம்ஆர்என்ஏலேருந்து தான் ப்ரோட்டீனாக உருவாக போகுது. ஸோ அந்த எம்ஆர்என்ஏவை வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே செலுத்தி அதை நம்ம வேக்சினாக கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் இந்த ஆர்என்ஏ வேக்சினோட அடிப்படை. இதை வந்து நம்ம வந்து மாடர்னாக ஃபைசர் இது எல்லாருமே இந்த கோவிட் டயத்தில் இந்த வேக்சின் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணாங்க. இந்த வேக்சின் டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2015 அப்புறம் தான் இந்த ஜைடஸ் கேடில்லா டிஎன்ஏ வேக்சினை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே முதல் டிஎன்ஏ வேக்சின். இதனால் வரைக்கும் இதை வந்து வெட்டினரி சயின்ஸில் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அனிமல்ஸ்க்கு இந்த வேக்சினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஜைடஸ் கேடில்லாவோட வேக்சின் வந்து ஒரு வகையான டிஎன்ஏ வேக்சின் தான். ஸோ இதுதான் ஜைடஸ் கேடிலாவோட வேக்சின். ஜைகோவிடி அப்படிங்கிற பேரில் வந்து இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து உலகத்திலேயே முதல் டிஎன்ஏ வேக்சின் ஃபார் கோவிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் முதல் டிஎன்ஏ வேக்சின், மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வேக்சின் அப்படிங்கிற டெக்னாலஜியே எந்த வியாதிக்குமே இது வரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. முதல் முறையாக COVID-19 தான் பயன்படுத்துகிறாங்க, அதுவும் உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வேக்சினுக்கு வந்து இது Phase 1, Phase 2, Phase 3 ட்ரையல்ஸ் எல்லாம் திருப்திகரமாக இருந்ததுனால நம்மளோட ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க, அவசர கால பயன்படுத்துக்காக இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற இதில் பண்ணுற மாதிரி நமக்கு நீடில் கிடையாது, இது ஒரு இன்ட்ராடர்மல் தோலில் தான் இந்த ஊசியே போட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் டிவைஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பஞ்சஸாக கொடுப்பாங்க, பெயின் இருக்காது, நீடில் இருக்கிற அளவுக்கு நமக்கு பெயின் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேக்சின் தான் இது. இதுதான் வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பயன்படுத்தப்படுற டிஎன்ஏ வேக்சின், COVID-19 யூஸ் பண்ணப்படுற ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வேக்சினும் இது தான். இதை வந்து நம்ம 3 doses கொடுக்க போகிறோம். என்ன டோஸ் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த டோஸும், 8 வாரத்துக்கு அப்புறம் அல்லது 1 மாதத்துக்கு அப்புறம் 2வது டோஸையும், 3வது டோஸை 2 மாதத்துக்கு அப்புறமும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட 3 டோஸ் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிரும் ஜைகோவிடிக்கு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற வேக்சின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் போடலாம் அப்படின்னு இருக்குது, இந்த வேக்சின் மட்டும்தான் 12-18 வயசில் உள்ளவங்களுக்கு இந்தியாவில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஆராய்ச்சி முடிவுகள் அவங்களையும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் நல்ல வகையாக வந்திருக்குது. ஸோ இதோட இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டி, இந்த டிஎன்ஏ வேக்சின்ங்கிற டெக்னாலஜி ரொம்ப சேஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜின்னு சொல்லலாம், இருக்கிற எல்லா வேக்சின்லேயுமே ரொம்ப சேஃபான டெக்னாலஜி. பட் ஆனால் இந்த ஜைகோவிடிக்கு வந்து அது இருக்கும், அதே சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் எஃபிகசியை பொறுத்த வரைக்கும்
அவங்களோட எஃபிகசி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 66% சொல்கிறாங்க. அது வந்து சாதாரண சிம்டம் வராமல் இருக்கிறதுக்கு, ஆனால் 100% சிவியர் இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரை டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா ஜைடஸ் கேடிலா. அவங்க வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சிலோட கொலாபரேஷனில் தான் இதை பண்ணாங்க. இதுக்கு பேர் மிஷன் கோவிட் சுரக்ஷான்னு சொல்கிறாங்க. 3 dose வேக்சின்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. இது இந்தியாவிலேயே தயாரித்து இப்போ இந்தியாவோட ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட்க்கு இதை ஹெல்ப் பண்ணுறதுனால இது ஆத்ம நிர்பர் பாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு பூஸ்டாக இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரீசெண்ட்லி டெவலப்டு வைரஸ். ஜஸ்ட் செகண்ட் வேவ் இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி இந்த வைரஸை கண்டுபிடிச்சி டெல்டா வேரியண்ட், எஸ்பெஷலி டெல்டா வேரியண்டால தான் இந்த செகண்ட் வேவ் வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த டெல்டா வேரியண்ட்டுக்கே இதை அப்ளை பண்ணி இது நல்ல எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வேக்சினோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டோம்னா, அதான் டிஎன்ஏ வேக்சின்ஸ்க்குரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி வைரஸஸ் வந்து மியூட்டேஷன் ஆகிற பட்சத்தில் உடனே நம்மளோட வேக்சினோட அடிப்படை பொருளையே மாற்றிடலாம். மாற்றி நம்ம ஒரு புதுசாக ஒரு எஃபெக்டிவ் வேக்சினை உண்டு பண்ணிடலாம். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ வைரஸ் மியூட்டேட் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வேக்சினையும் ஃபாஸ்ட்டாக மியூட்டேட் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ சைடஸ் கேடிலாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2வது COVID-19 வேக்சின். கோவேக்சினுக்கு அப்புறமா வேர்ல்டிலே முதல் டிஎன்ஏ வேக்சின். எந்த ஒரு வியாதிக்கும் மனுஷனுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்படலை, இதுதான் முதல் வேக்சின். COVID-19 கூட இந்த வேக்சின் தான் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வேக்சினாக கருதப்படுது. இது 3 dose கொடுக்க போகிறோம். முதல் நாள் கொடுத்தோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு அப்புறம் 2வது dose, 8 வாரத்துக்கு அப்புறம் 3வது dose நம்ம கொடுக்க போகிறோம். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நீடில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. 12-18 வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் எந்த ஒரு உருமாற்றம் ஏற்பட்டாலும் நம்ம உடனே வேக்சின்லேயும் அதே உருமாற்றத்தை நம்மளால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.